வணக்கம். ஒரு சர்க்கஸில் இரவு காட்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய கூண்டில் ஒரு புலியும் அதை பயிற்றுவிக்கும் அதனுடைய மாஸ்டர் என்று சர்க்கஸின் மொழியில் சொல்லுகிற ஒருவரும் இருந்தார்கள். காட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி அமர்ந்து காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். மின் ஒளியில் சர்க்கஸ் காட்சி நடந்து கொண்டிருந்தது. அவர் இயக்குகிற விதத்திலெல்லாம் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு இசைவாக புலி மேலே ஏறுவதும் இறங்குவதும் உட்காருவதும் கால்களை தூக்குவதுமாக அவர் சொன்ன உத்தரவுக்கு கீழ்ப்படுத்தி இயங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் அவ்வப்போது புலி உரிமை கொண்டே இருந்தது. மிகுந்த விருப்பமாக ஒன்றும் அதை புலி செய்யவில்லை. அதற்கு கோபம் இருந்திருக்க வேண்டும். உரிமை அப்படியே தான் இருந்தது. ஆனாலும் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டே இருந்தது. சட்டென்று மின்சாரம் போய் விளக்குகளெல்லாம் அணைந்து விட்டது. எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. பெரும் குழப்பம் கூச்சலும் ஆகிவிட்டது. கூச்சல் குழப்பத்திற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து மின்சாரம் வந்தபோது கூண்டில் சர்க்கஸும் அதை பயிற்றுவிக்கிற நபரும் புலியும் பத்திரமாக எதிரெதிர் திசையில் இருந்தார்கள். எல்லோருக்கும் வியப்பு. எப்படி மாஸ்டர் சூழலை சமாளித்தார் என்று சர்க்கஸ் கம்பெனியின் முதலாளி கேட்டார். எனக்கு உயிரே போய்விட்டது. மின்சாரம் போன உடனேயே இருளில் புலி உன்னை தாக்கியிருக்குமோ என்று நான் அஞ்சினேன். எப்படி நீ பத்திரமாக உயிர்ப்பளித்துக் கொண்டாய் என்று அந்த மாஸ்டரை பார்த்து சர்க்கஸ் கம்பெனியின் உரிமையாளர் கேட்டார். மாஸ்டர் சொன்னார், வெளிச்சமாக இருந்தபோது சவுக்கை ஆட்டி இயக்கி கொண்டிருந்ததைப் போலவே வெளிச்சம் போன பிறகும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். அதனால் புலி உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தது என்றார். அதனால் மட்டும் புலி உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து விடுமா என்று முதலாளி கேட்டார். சிரித்து கொண்டே மாஸ்டர் சொன்னார், இரவில் எனக்கு கண் தெரியாது என்கிற உண்மை புலிக்கு தெரியாது தானே என்றார். நன்றி.